வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போட்டு நான் எங்கே நிற்கிறேன்னா, அட்டு அரைக்கிறாங்க அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன். அது எப்படி அரைக்கிறாங்க, அது என்ன எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இதுதான் மக்களே இந்த அட்டு. அட்டு வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போட்டு விளைவிப்பாங்க. அது அப்படியே கிடக்கும். உப்பு வந்துட்டு அப்படி கிடையாது, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை உப்பு வாரிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு கடையில் போட்டுருவாங்க, அப்போ தான் அந்த அட்டு விளையும். இது ஃபுல்லாகவே கடல் தண்ணியில் தான் அந்த அட்டு விளைவிக்கும் போது அது நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் பாட்டி வீடு இருக்கும், அதை சுற்றி உப்பளமாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இது வந்துட்டு எங்கள் ஏரியாவுக்கு போகிற வழியில் இருக்குது. கிட்டத்தட்ட 12:30 வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு அரைச்சது, இதை கொண்டு போய் தான் அந்த மிஷினில் கொட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க. இதுதான் அந்த மிஷினு. இதுக்குள்ளே தட்டுறாங்க. தண்ணியெலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மண் தனியாக போகுது, அந்த அட்டு சரல் சரலாக இருக்குது அது தனியாக போகுது. உப்புகள் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் உப்பு கிடையாது, அது ஒரு மாதிரி குச்சி குச்சியாக சரல் சரலாக இருக்கும். இது வந்துட்டு அந்த மோட்ரு, இங்கேருந்து தான் டைரெக்டாக அந்த மிஷினுக்கு வந்துட்டு தண்ணி விடுறாங்க. எல்லா அளத்துலேயுமே எப்பயுமே வச்சுருப்பாங்க மிஷினு, அந்த அட்டு அரைக்கிறதுக்கு மட்டும். அட்டு அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, உப்பு அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. நான் உப்பு அரைக்கும் போது நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் அந்த மிஷினையும். அந்த பைப்பில் பாருங்கள், தண்ணி வந்துட்டே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே விழுகுது. அப்படியே அது அரைச்சி மண் தனியாக போகுது, அந்த அட்டு தனியாக போகுது. அதை நாங்கள் அட்டுன்னு தான் சொல்லுவோம், அதுக்கு வேறு பேர் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அதில் தண்ணிலாம் நிறையா போட்டிருப்பாங்க, பார்க்கவே ஏதோ ஒரு குளம் கடந்த மாதிரி இருக்கும், குளிக்கணுங்கிற ஆசை வரும் அந்தளவுக்கு இருக்கும். இது வந்துட்டு இந்த அட்டு தனியாக வந்துட்டு விழுகுது பாருங்கள். அந்த தண்ணிலாம் அந்த கடையில் கடந்து அங்கிட்ட போயிடுது, அந்த அட்டு மட்டும் ஒன்று கிடக்குது. அது பார்க்கவே அப்படியே நல்லா பளபளன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு கொத்தும்போது இந்த மண்ணோட தான் கொத்துவாங்க, இந்த மிக்சரில் போட்டோன்னா தான் அப்படி தனித்தனியாக வருது பாருங்க, அப்படி சரல் சரலாக இருக்குது. இதை வந்துட்டு காய போடுறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு அக்கா நின்று வேலை பார்க்குறாங்க. இது ஃபுல்லாத்தையும் அள்ளி போட்டு காய போடுறாங்க. இப்படி தான் கோடு போடுவாங்க, பாத்திக்கும் சரி இப்படி தான் கோடு போடுவாங்க. ஏன்னா அது ஈரம் இல்லாமல் நல்லா காயணுமா, அதனால் இவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு தனியாகவே இடம் கிடக்கும். இது வந்துட்டு காஞ்ச உடனே இந்த கலரில் மாறிடுது. அட்டே பொதுவாக அந்த கலரில் தான் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டர் பாக்ஸ்க்கு இது யூஸ் ஆகும், பால் சீலிங் போடுறது, இந்த கையில் மாவு கட்டுலாம் போடுறோம்ல அந்த இது பவுட்ரு, இதுக்கப்புறம் போய் பவுட்ரு ட்ரை ஆகி கொடுத்தா பவுட்ரு ஆகுவாங்க. பவுட்ரு தான் நம்ம பால் சீலிங் போடுற இதாக போடாகும், பியூர் பவுட்ரு ஆகும். இது உங்காலம் தானா? இது உங்காலம் தானா? அந்த ஃபுல்லாகவே உங்காலம் தானா? இதில் சுண்ணாம்பு இதெல்லாம் தயாரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. அது எல்லாமே அது மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா பையிட்டு தாங்க, நான் ஒரு 5 வருஷம். இது தனி அந்த மாதிரி இது வச்சிருக்கீங்களா? இந்த வாஷிங் மெஷின் வச்சிருக்கேன். இதை டைரக்டா எங்க அனுப்புவீங்க? டைரக்டா ஆந்திரா. அழகர் பிளான்ட் இருக்கு, அழகர் பிளான்ட் போவோம். அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அது வந்துட்டு கொஞ்சம் சிக்கும், அந்த அந்த டைம் வந்துட்டு தட்டி தட்டி விடுவாங்க. இந்த மண் மட்டும் உங்கள்கிட்ட தனியாக வந்துருச்சு, அங்கிட்ட அந்த தண்ணி ஃபுல்லாக அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதில் போய் கெட்டி அப்படி நேராக பாத்திக்கு போயிடுது. இந்த போகுது பாருங்கள் அந்த தண்ணி, அது ஃபுல்லாகவே மணல், மணல் அள்ளி போய் கொட்டிடுறாங்க. அது வேஸ்ட்டு தான், அந்த அட்டு மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இதை போய் அழகர் பிளான்ட் மக்களே அவ்வளோதான் வேலையை முடிச்சிட்டாங்க அவங்க. லன்ச் டைம் ஆயிடுச்சு, 1:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடை முடிச்சுட்டு 2 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க, 5 மணி வரை வேலை பார்ப்பாங்களாம்.